ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் குவிதன். இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வயலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த ஹோம் டூர். பலவகைப்பட்ட டூர்கள் போய்கொண்டிருக்குது ட்ரெண்டிங்கில். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் வயல் டூர் என்ற டொப்பிக்கில் ஒரு வீடியோ செய்வோம்னு பார்த்தேன். இன்றைக்கு வயலுக்கு வந்ததுன்ற முதல் காரணம் பசல் எரிய போகிறோம். அதுதான் அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து போட்டால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் புதுக்குடியிருப்பில் கள்ளியடின்ற பகுதியில் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் எங்கங்குளம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இருக்குது இந்த வயல். இங்கே தான் வந்திருக்கிறோம். முல்லதி மாவட்டத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பசல் ஏறிக்கு ரெடியாகி கொண்டு இருக்கிறார். இந்த பேக்குள்ளே போட்டு தான் அப்படி எறிகிறது. அப்படி எரிய போகிறான்னு பார்ப்போம். நான் பசலையே கலந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தான் கொண்டு வந்தது. தூக்குற இலகுவாக இருக்கிறக்காண்டி முழுவாய் கண்டா பாறை மாதிரி இருக்குன்னு தானே. அதை தான் பிரித்து கொட்டி கொண்டு இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் வசல் எறிஞ்சு கொண்டிருக்குது. உதர லெவல் எறிஞ்சு கொண்டிருக்குது ஆள். ஆள் வசல் எறியில் எக்ஸ்பர்ட் தான், நல்லா எறிகிறார். நீங்கள் ஓடர் இருந்தால் சொல்லுங்க, ஆள் வரும். காற்று நல்ல பலமாக தான் அடிச்சு கொண்டிருக்குது. வடிய பாருங்க எப்படி இருக்குன்னு. இதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் அறிஞ்சு கொண்டிருக்குது. இதுதான் முதலாவது பசல. இப்போ இந்த இப்போ சேர்க்க பசல தான் கூட பாவிக்கிறது. இது ஜூரியாவும் மற்றது டிஸ்கவரி என்ற ஒரு பசல. மற்றது டிடியாவும் கொஞ்சம் நல்லா தெரிகிறது. இப்போ சேர்க்க பசல பயன்படுத்தணும். ஆனால் எல்லா இடமும் இப்போ சேர்க்க பசலாம் பாய்ப்படுது. என்ன பேக்கு விடாதானே, இந்த பேக்கு சரியில்லை. கொஞ்சம் காற்று குறைஞ்சிட்டு போல இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகிட்டுது. வெயில் வந்துட்டுது. இனி கொஞ்சம் நேரம் போச்சுட்டா 12 மணி ஆச்சுன்னா நிற்கல. அது நல்ல வெக்கையாக இருக்கும். அதுக்கு முன்ன குறைஞ்சிட்டு போயிடணும். இங்கே இப்போ தான் துவங்கிருக்கு வந்து எல்லோரும் மெனக்கெட்டு நேரம் போட்டுது. அவர் என்ன செய்கிறாரு பார்ப்போம். போய் அதனால் கனநேரமாக செய்து கொண்டிருக்குது.
மீன்லாம் எடுக்க வரேன். எந்தடா மீன் நிற்கிறேன்? கொஞ்சம் மீன் தெரியுது அடியில் கணக்கு மீன் எல்லாம் சிடா மீன் போடு. இந்தா ஐயோ விழுந்து ஒடுகணும். சிலாப்பிமி போல இருக்கு. வானம் அவ்வளோ படியா இருக்குண்ணா, வேறு மேலே அப்படி வானத்தை ஆள் வேற லெவல். இப்படிதான் இருக்கிறதா? அட எத்தனை நாள் பயிர்றா? ஒரு மாதம் பயிரண்டா வேலைக்கு அறிவு வேணும். வசல எத்தனை நாள் வசல அறிவு வேணும்? 15 நாள் அறிவு வேணும். மண்டையில் ஊத்தி விட்டேன். ஆ தெரியல. எடுத்து போட்டு வலிக்காங்க மண்ணை வலிச்சிட்டு கொஞ்சம் நெஞ்சாலே விட்டு பார்த்து நீ ஏன கரையில வராய்? கொஞ்சம் நடுவாளா? சரியா தண்ணி நின்றுடா, பக்கத்தால வருவோமா வாய். ஒரு மாதம் முடியாச்சு, அடுத்தவமா மூட போற. இதெல்லாம் இந்த வரம்புல நண்டு ஓட்ட வைக்கிறதால வர்றது. இந்த அடைக்கிற கஷ்டம் இல்லாமல் இப்போ வரம்பு வெட்டி தான் அடைக்கணும். அதுதான் இப்போ செய்கிறாங்க. வெண்ணு ஒரு மாசி என்ன மூட போகிறார். சரி சரி ஓத்து ஓத்து. அங்கே இஞ்சால ஓத்து. இப்படி வருது. நான் பாவமடம் மம்படியால் ஓத்தி விட்டுறாரு. அதான் தெரியல, புறம் போட்டா பாப்போம். இது காய் தண்ணி வரக்கூடாது, தண்ணி வரக்கூடாது. இதுக்கால போகுது அங்கால என்ன ஒரு வாரம் இங்கே இருக்க போகுது.
வயலெலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக வந்துட்டுது. காரணம் பசல இல்லை. பசல எறிஞ்ச உடனே எல்லாம் அந்த பச்சையாக வேணுமே ரெண்டு நாளில். இப்போ பசலை 15 நாளைக்குள்ளே போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இணை கட்டுட்டு அதெல்லாம் மஞ்சளாக வந்துட்டுது. இல்லையெல்லாம் இதான் பார்த்தீங்கன்னா கடைசி வாளி. இப்போ எல்லா வயலும் வயல் பசல் எறிஞ்சு முடிஞ்சது. அவர் எல்லா சாமான்லாம் எடுத்து கொண்டு வரார். இவர் தான் மெயின் பசல் எறிஞ்சதில் எறிஞ்சு களைச்சி போய் வரார். ஆ, தண்ணி இருக்கா? இங்கே குடிங்க. ஆ, கையை கழுவோம். இந்தா கடைசி வாளி. ஆள்லாம் முடிச்சு வைக்க ஃபினிஷிங் ஷாட் கொடுக்க போகிறார். ஃபினிஷிங் ஃபினிஷிங்காக தான் இருக்கும் போல இருக்கா. ஆள் ஜாம அறிஞ்சொண்டிருக்கிறார். இந்த ஒரு பேரையும் செய்யலை, வாக்கு தூக்குறதுல மட்டும் சிறப்பாக செய்கிறார். அதான் சந்தோஷத்தில் சந்தோஷமாக வாரார். என்ன மடித்து வைக்க போறியா? மடித்து வைக்க போறியா? இந்த அவர் ஃபினிஷிங் ஷாட் கொடுத்துட்டு வாரார். முடிச்சிட்டார். வசல எறிஞ்சு வர வேகத்தை பார்க்கவே தெரியுது. எரிஞ்சு முடிச்சிட்டாருண்டு. அவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்கிறார். நான் கூட பசல ஏறிதுல அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. அப்போ சொல்லுங்க பிறகு நீங்கள் சொல்லுங்க. பசல எறிஞ்ச அனுபவத்தை பற்றி இதைத்தான் ரெண்டாவது இடமே பசல எறிஞ்சது. ஆ, மூன்றாவது இடம் எப்படி இருந்தது? முதலாக விட இப்போ நல்லா அறிகிறீங்களோ. இதா பசல எறிஞ்சு காயம் வந்துட்டான் கையில். உங்களுக்கு வேற இல்லையோ? இவர் கொஞ்சம் அனுபவசாலி ஒரு இருக்கு. இவர்தான் கூட இருந்தவர கலைக்காம நிற்கிறார். சொல்லுங்க அவங்களோட அனுபவத்தை பற்றி. நீங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பசலுங்க. அவருக்கு தெரியாது பசல் எறிய பற்றி. அவருக்கு தெரியாது. நீங்கள் என்ன எரிஞ்சிருக்கிறீங்க? நல்லா இருந்துச்சோ? வச்சிடும். இப்படியா ரிஸ்கான காரியங்கள் எல்லாம் இருக்கும்.